वेलकम टू द लेक्चर सीरीज ऑफ डिफरेंशियल कैलकुलस इनकी वीडियो एनवलप पत्ती डिस्कस पन्नला फर्स्ट एनवलपोड़ डेफिनेशन पाकला द एनवलप ऑफ द फैमिली ऑफ कर्व्स इज ए कर्व विच टचस ईच मेंबर ऑफ दैट फैमिली ऑफ कर्व्स एनवलपोड़ डेफिनेशन इदा एनवलपன்றது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து டச் பண்ணிட்டு போற லைன் அது வந்து ஒரு லைன் கிடையாது அது வந்து சிங்கிள் லைன் கிடையாது அதுவும் ஒரு பஞ்சா தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் என்வலப் இப்போ என்வலப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம் கொடுத்த ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தான் குவெஸ்டின்ல எப்பமே கொடுப்பாங்க அப்ப அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து நம்ம f(x,y,m) = 0 னு எடுத்துக்கலாம் இதுல m(m)ன்றது வந்து பாராமீட்டர் சோ அந்த கர்வ்ல இருந்து எப்படி நம்ம என்வலப் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னன்னா அந்த கொடுத்திருக்க ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து ஒரு குவாட்ரேடிக் ஈக்குவேஷனா நம்ம எழுதணும் சோ இஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் The family of curves can be expressed as a quadratic equation in terms of its parameter m, that is am square plus bm plus c equal to 0. Then the equation of the envelope is b square minus 4ac equal to 0. So, appa kuduthiruka equation family of curves f of x y m equal to 0. Adha namma eppadi ezhudanumna m la vara or quadratic equation ah ezhudrom. Am square plus bm plus c for example. Ippa neenga indha maari ezhudita peragu நம்ம என்ன பண்ணணும் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோன்றதை கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸோட என்வலப்போட ஆன்சர் இப்போது சப்போஸ் கொடுத்த ஈக்குவேஷன் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக உங்களால் மாற்ற முடியலன்னா என்ன செய்யணும் ஸ்டெப் டூ பாருங்கள் இஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் கர்வ் இஸ் நாட் டு பி ரெடியூஸ்ட் டு ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தென் டு ஃபைண்ட் டோ பை டோ எம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எம் எம்ன்றது வந்து பெராமீட்டர் பெராமீட்டரை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எலிமினேட் த பெராமீட்டர் எம் பை யூசிங் த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எம் ஈக்குவல் 0 அண்ட் டோ பை டோ எம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எம் ஈக்குவல் 0 கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்லேருந்தும் இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ஈக்குவேஷன்லேருந்து அந்த பெராமீட்டரை நம்ம என்ன செய்யணும் எலிமினேட் பண்ணணும் அப்படி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸோட என்வலப்போட ஆன்சர் சரிங்களா ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி என்வலப் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அதிலிருந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு 0 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதிலிருந்து இதுதான் வந்து கொடுத்த கொஸ்டினோட என்வலப்போட ஆன்சர் இஃப் சப்போஸ் கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸை உங்களால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ண முடியலன்னா என்ன செய்யணும் அதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேராமீட்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் கிவன் ஈக்குவேஷன் ப்ளஸ் த டிஃப்ரென்ஷியேட்டட் ஈக்குவேஷன் ரெண்டுத்துலேருந்தும் நீங்கள் என்ன செய்யணும் பேராமீட்டரை எலிமினேட் பண்ணணும் வர எலிமினேட்டட் ஈக்குவேஷன் தான் கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸோட என்வலப்போட ஆன்சர் இதுதான் மெத்தடாலஜி ஃபார் ஃபைண்டிங் தி என்வலப் இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ஃபைண்ட் த என்வலப் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் 1/m y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் 1/mன்றது ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிக்கலாம் கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த m க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ எம் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை m திரும்பவும் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் எம் ஒய் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 இதிலேருந்து எப்படி எழுதலாம் இதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எம் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எம்ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போது இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் எம் சரிங்களா அப்போ கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸை நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கும் ஈஸியாக நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப் ஸோ த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் திஸ் ஈக்குவேஷன் 1 இஸ் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் எம் ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்திங்கன்னா எம்மில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளோட ரெக்கார்ட் என்வலப்போட ஆன்சர் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எம் ஸ்கொயர் இல்லாமல் என்ன இருக்குது பாருங்கள் அதுதான் நம்மளோட கேபிட்டல் ஏ ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேவா ஸோ எம் ஸ்கொயர் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எம் ஸ்கொயர் தான் ஏ அடுத்தது நமக்கு பி எம் இல்லாமல் என்ன இருக்குது மைனஸ் ஒய் இருக்குது அதுதான் நம்மளுடைய பி அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளோட சி இங்கே 1 இருக்குது ஸோ இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்றது என்னன்னு பார்க்கலாம் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அதான் நம்மளோட பி மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து எக்ஸு சி வந்து 1 ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x வருது
இப்போ b square minus 4ac என்றுதான் நம்லுடை envelope போட equation. So y square minus 4x equal to 0. அப்போ y square equal to, okay, which implies y square equal to 4x. இதான் நம்லுடைய required equation of envelope for the given family of straight lines. இதான் first. Second, இப்போ step 2 and step 3ல நம்ம பார்த்தம் குடுத்தே family of equation வந்து quadratic equation reduce ஆகலனா என்ன செய்யினோ. அதான் நம்லுடை method 2. Method 2 இப்போ இதே சம்கு நம்ம பார்க்கலாம். இப்போ given equation எடுதுங்க, y is equal to mx plus 1 by m, அது நம்ம equation 1 எடுதுக்கலாம். இப்போ இந்த equation எப்படி எடுதுலாம், y minus mx equal, minus 1 by m equal to 0. இப்போ இது என்ன செய்னோ, differentiate partially with respect to m. இப்போ first termல m இல்லா, அப்போ 0 ஆயிடோ, minus differentiation of m வந்து 1, so minus x. அடுத்தது 1 by m differentiate பண்ணா, minus 1 by m square, already one minus இருக்குத்தால, plus 1 by m square equal to 0. இப்ப் பாருங்க, 1 by m square equal to, 1 by m square equal to x, so m square equal to 1 by x, m equal to 1 by root x. இப்போ நம்ம வந்து differentiate பண்ணியாசி, அடுத்து நம்ம என்ன பண்ணும் parameter eliminate பண்ணும். இப்போ பாருங்க, first equationல இருந்து, இப்போ இந்த m ஓட value நம்ம substitute பண்ணலாம். Okay, வா, therefore from equation 1, therefore from equation 1, ஒன்ன என்ன, y equal to mx plus 1 by m, அதில் m இருக்கிறதுலாம் அதுவுடை values substitute பண்ணலாம், y is equal to 1 by root x into x plus 1 by m, okay, வா, so 1 by m ஓட value 1 by root x, இப்போ x எப்படி எடுதுலாம், x வந்து root x into root x நின் எடுதுலாம், So, நம்ம ஒரு root x ஓ, root x ஓ, என்ன பண்ணலாம், cancel பண்ணலாம், மீதி நமக்க என்ன இருக்கும், root x இருக்கும், plus 1 by 1 by root x நான் root x, so total 2 root x, y equal to 2 root of x கடைக்குது, squaring on both sides, y square equal to 4x, இதான் நமக்கு தேவியான, required equation of envelope, பாருங்க, method 1, method 2, இரண்டிலிமே equation ஓட envelope answer வந்து, சேமாதான் இருக்கும், சரிங்களா, so அப்பு குடுத்திருக்கு equationக்கு, எந்த method நான் நம்ப போல்லா, reduce ஆகலனா, method 2 வ follow பண்ணும், இதான் envelope போட answer, thank you for watching.